அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற பாடத்தில் அஸ்மாவுல் அஃபால் அதாவது இஸ்முல் ஃபேல் என்ற வகையை நம்ம பார்த்து வருகிறோம் அதாவது இஸ்முல் ஃபேல் என்று சொன்னால் சில சொற்கள் இருக்கிறது அந்த சொற்களுடைய அர்த்தம் வந்து வினய் சொல்லுடைய அர்த்தமாக இருக்கும் ஆனால் அது வினை சொல்லாக இருக்காது தான் என்ன செய்வாங்கன்னா அது இஸ்மல் வந்து ஃபாலுடை இஸ்மு என்று அதுக்கு நினைச்சிட்டாங்க பேர் வச்சுக்கிட்டாங்க அதே வினை சொல்லாக இருக்காதுங்கிறோம்னா வினை சொல் என்பதற்கு இரண்டு கண்டிஷன் இருக்கிறது ஒன்று வந்து அந்த வசன்கள் இருக்குல்ல ஃபால ஃபைல ஃபவுல ஃபால ஃபால இந்த வசனில் தான் ஒரு வினை சொல் இருக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வினை சொல் வந்து அந்த வசனில் இருக்காது அதுபோக வினை சொற்களில் வந்து சர்ஃப் வரணும் சர்ஃபுன்னு சொன்னால் இது முன்னிலை இது தண்ணிலை இது படர்க்குன்னு சொல்லி ஒவ்வொரு வகைக்கும் அந்த சொல் என்ன செய்யணும் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கணும் இந்த ரெண்டு அம்சம் இருந்தால் தான் அதை வந்து வினை சொல் என்று சொல்ல முடியும் அப்படி இல்லாமல் ஒரு சொல் இருக்கும் அது வினை சொல்லுடைய அர்த்தம் மட்டும் வரும் அது ஒரு சென்ற கால வினைன்னா சென்ற கால வினை மட்டும் அது வரும் முன்னிலைன்னா ஏவல் வினைன்னா ஏவல் மட்டும்தான் அதில் வர முடியும் விளக்கல் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒத்த அர்த்தம் மட்டும் வரக்கூடியது அப்படி உள்ளதாக இருக்கிறதுனால இது என்னடா இது அர்த்தம் வந்து வினை சொல்லாக இருக்குது சொல்லு வந்து பேர் சொல்லாக இருக்குது அதனால இஸ்முல் ஃபேல் ஃபேலுடைய அர்த்தம் தரக்கூடிய இஸ்மு அப்படின்னு நினைஞ்சிட்டாங்க ஆனால் அதுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த இஸ்முல் ஃபேலுடைய பல வகைகளை நம்ம பார்த்துட்டோம் அந்த விட்ட இடத்துலேருந்து இன்னொரு இஸ்முல் ஃபேலு என்னட்டு கேட்டால் சஹ் சகுன்னு ஒரு வார்த்தை சாது ஹே இந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு கூட்டத்தில் சத்தம் போட்டு பேசுகிறாங்கன்னு வைங்க சிலப்பாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்வோம் உஷ்ஷும் போம் உஷ்ஷுன்னு என்ன அர்த்தம் வாய மூடுன்னு அர்த்தம் ஆனால் உஷ்ஷுங்கிறது அது வந்து இப்போ வினை சொல்லு மாதிரி இருக்குதா வினை சொல்லு மாதிரி இல்லை வினை சொல்லு மாதிரி இல்லாட்டாலும் அது எதுக்கு அதை சொல்கிறோம் வினை சொல்லுடைய ஒரு அர்த்தம் தருவதற்கு தான் சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் ச ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான்னா சகுமாக சகன்ன வாய மூடு சகு என்றால் சகு என்றும் அதை சொல்வார்கள் சஹின் சகு என்றும் சுக்குன் வச்சும் சொல்வார்கள் சஹின் என்று தன்வின் வச்சும் சொல்வார்கள் இரண்டுக்குமே அர்த்தம் என்னக்கிட்டால் உஸ்குத் அதோட அர்த்தம் இது இந்த பக்கம் போட்டிருக்கிறது அர்த்தம் சக்கத்தன்னா வாய் மூடி நான் மௌனமாக இருந்தான் அதிலிருந்து எஸ்குத்தில் இருந்து முன்னிலை ஏவல் வினை வந்து உஸ்குத் நீ வாய மூடு வாய மூடுன்னு சொல்லி உஸ்குர்த்தி என்று சொல்வது கொஞ்சம் கூடுதல் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது அதனால சுருக்கமாக சொல்லிருக்கேன் செய்வான சார் இதெல்லாம் என்ன அர்த்தம் வாய மூடு அப்போ இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும் இதெல்லாம் நாளைக்கு வரும் பாடங்களில் கித்தாப்புகளில் ஹதீஸுகளில் இதெல்லாம் வரும்போது என்ன இது என்ன இது கொண்டு சேர்க்குறது இது இந்த ஃபேல் ஃபேலுடைய அர்த்தம் கொடுக்குறோம் ஃபேல் மாதிரி இல்லை ஏன் வரும்ல அப்படி வரக்கூடாங்கிறதுக்கு தான் முன்னாடி என்ன செஞ்சிருந்த அந்த சொற்களை எல்லாம் மனசில் ஏற்றி வச்சுக்கணும் மூளையில் சகுங்கிற ஒரு சொல் இந்த சகு தான் ம மஹ் என்று ஒரு சொல் மகு சரியா இந்த மகு என்பதை என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் மகின் மஹ் என்றும் சொல்வார்கள் மகின் அப்படின்னு சொல்லுவார்கள் இது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை நிப்பாட்டை சொல்கிறக்கா வேண்டி ஒரு தினச ஒரு காரை செஞ்சிருக்க நிஷ்ட பாருங்க ம நிப்பா நிப்பாட்டு நிறுத்து நிறுத்து அப்படின்னு ஒரு ஒருத்தன் ஒரு செயலை செய்யும் பொழுது அது தொந்தரவாக டிஸ்டர்பாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் நிப்பாட்ட சொல்லுவோமா இல்லையா அது நிப்பாட்ட சொல்வதற்கு மகு என்று சொல்வார்கள் மகின் என்றும் சொல்வார்கள் மகு என்றால் என்ன நிறுத்து இந்த என்ன என்ன வேலையை செஞ்சிட்டுருக்கிறானோ அந்த வேலையை நிறுத்துன்னு அர்த்தம் அதாவது அதுக்கு அர்த்தம் தான் உக்ஃபுஃப் கஃப் பண்ணால் தடுத்து கொண்டான் உக்ஃபு தடுத்துக்கொள் நிப்பாட்டி கொள் அப்படிங்கிற அம்புருடைய அம்புருக்கு வருது இந்த சகு என்பதும் மகு என்பதும் ஏவல் வினைக்கு வரக்கூடிய ஒரு இஸ்முல் ஃபேல் ஏவல் வினை மட்டும்தான் அதில் வரும் விளங்குதா அதில் வேறு ச தடுத்தாண்டு சொல்வதற்கு மகளேருந்து சொல்ல முடியாது மகு மட்டும்தான் அதை வந்து காய்பு ஹாலரி முத்தக்கல்லி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ சகு ஒன்று மகு ஒன்று அதுக்கடுத்தது உஃபின் உஃபின்று ஒரு ஒரு சொல் இருக்குது குரான் கூட உலா உலக உஃபின் பெற்றோரை வந்து உஃபின்னு சொல்லாத உஃபுன்னு சொல்லாத அப்படின்னு வரும் அதுக்கு மொழிபெயர்ப்புல சி சி என்று சொல்லாதேன்னு நம்ம போடுவோம் உண்மையில் அதுக்கு என்ன அர்த்தம் உப்பு என்பதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் எனக்கு பிடிக்கலைன்ற அர்த்தம் அக்ரஹு நான் வெறுக்கிறேன் உப்பு என்கிற வார்த்தை வந்து ஒரு நமக்கு பிடிக்கலைன்ற அர்த்தத்துக்கு சொல்கிறது அந்த அது அவன் உப்புண்டு போடுறதுனால நம்ம என்ன செய்யணும் சீன்ற அந்த வார்த்தை பிடிக்காம போதும் சொல்லுவோம் ஒரு விஷயம் பிடிக்கலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் சீன்று சொல்லுவோம் அதனால் நம்ம உஃபின் என்பதில் தமிழாக பண்ணும்போது சீ என்று சொல்லாதேன்னு போடுவோம் ஏன் அப்படி சீன்னு போடுறோம்னு கேட்டால் நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிற அப்படின்ற வார்த்தையை போட்டோம்னா அந்த ஆழம் கரெக்டாக கிடைக்காது அரபியில் எப்படி உஃப்புண்டு ஒத்த ஷார்ட்டாக சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நிகரான சொல்ல சொல்லணும் என்பதற்காக சீன்னு போடுறோம் சீ என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அதானே சீன்னு சொல்லாதானே சீ என்று சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் நீ சொன்னது எனக்கு பிடிக்கல ஒன்றே எனக்கு பிடிக்கலை நீ பேசுனது எனக்கு பிடிக்கலை அப்படின்ற சொல்வதற்கு தான் சீன்று போடுவோம் அப்போ உஃ என்பதற்கு சீங்கிறது நம்ம அந்த க க அந்த கருத்தை தருவதற்காக அதை பயன்படுத்துகிறோம் அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அக்கரஹு எனக்கு பிடிக்கல நான் வெறுக்கிறேன் அக்கரக கரிகண்டா வெறுத்தான் அக்கரஹு என்றால் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இது இஸ்மல் ஃபேலு தான் சரியா இப்படி ஒரு சொல் இருக்குது அதே மாதிரி ஹளும்மை ஹலும்மைங்கிறது என்னென்னு கேட்டால் கூப்பிட்றதுக்கு உள்ளது அலும்மைனா விருந்தில் உட்காந்துட்டோம் ஹலுமா ஹலுமா வாங்க வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இந்த கூப்பிட்றதுன்னு சொன்ன வாருங்கள் அர்த்தம் ஹளுமன்னு சொன்னால் வாருங்கள் ஒரு 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 சபையில் எல்லோரையும் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சாப்பாட்டில் கலந்துக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல அசெம்பிள் ஆகிறதுக்காக வேண்டி மற்றவங்கள கூப்பிடுவோம்ல அந்த கூப்பிடுவதற்கு என்ன செய்வாங்கன்னா அளுமைப்பாங்க இந்த ஹலுமை என்பதற்கு வந்து ஒரு ஆளுக்கும் ஹலுமை என்று சொல்லலாம் வாங்கிற அர்த்தத்தில் வாருங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ஹலுமான்னு சொல்லலாம் இந்த ஹளும்மை என்பது வந்து எல்லாேருக்கும் பயன்படுத்தக்கூடிய சொல் இது வந்து இந்த உதாரணமாக எப்படின்னா ஹலுமை யா ரஜுலு ஒரு ஆம்பளை ஊர ஒரு ஒரு ஆம்பளை கூப்பிட்டு ஹலுமை வா அப்படின்னு ஆம்பளையும் கூப்பிடலாம் பொம்பளையும் பார்த்து என்ன செய்யலாம் ஹலுமை யா இம்ராத் பெண்ணே வா அப்போ ஹலும்மைக்கு அப்புறம் யா இம்ரா எம்ராத்துன்னு கூப்பிட்டோம்னா பெண்ணே வா ஹலுமன்டா வாண்ட அர்த்தம் அலும ஹலும் மத்து வரல பாருங்க பாருங்கள் அளும தான் இருக்குது பெண்ணுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி ரெண்டு ஆண்களை கூப்பிட்றோம் ஹலுமான்னு சொல்ல மாட்டோம் அளுமை யார் ரஜுலானி ரெண்டு ஆட்களை இங்கே வாங்க ரெண்டு ஆட்களை இங்கே வாங்கன்னு கூப்பிடுறோம் அப்போ இரவுரை இருவரை குறிக்கிற சூழ்நாங்க வந்தாலும் அலுமை வந்து மாறல அளும்மை என்று தான் இருக்கிறது அது மாதிரி ரெண்டு பெண்களை கூப்பிட்றோம் ரெண்டு பெண்கள் இன்றைக்கி வாங்க ரெண்டு பேரும் வாங்கன்னு கூப்பிடுறோம் அப்போ அளுமை எம்ரா தானி ஹலுமை வந்து மாறலை சரியா அதே மாதிரி பல ஆண்களை கூப்பிட்றோம் ஹலுமை யா ரிஜால் ஹலுமை யா ஆண்களே வாருங்கள் பெண்களே வாருங்கள் அப்போ இந்த ஹலுமை என்பது வந்து வா வாருங்கள் எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடியது எல்லா அதாவது அம்ருல ஆறு இருக்கும்ல உன் உன்சுரா உன் சுரு சிறி உன் சுரா உன் சுருன்னு அந்த ஆறு இடத்திற்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி அதாவது ஆண்பால் உரிமைக்கு பயன்படுத்தலாம் பெண்பால் உரிமைக்கு பயன்படுத்தலாம் ஆண்பால் இருமைக்கு பயன்படுத்தலாம் பெண்பால் இமைக்கு பயன்படுத்தலாம் ஆண்பால் பன்மைக்கு பயன்படுத்தலாம் பெண்பால் பன்மைக்கு பயன்படுத்தலாம் முன்னிலை ஏவல் வினைங்கிற அர்த்தத்தில் வாருங்கள்ங்கிற அர்த்தத்தில் அப்போ அந்த ஹலும்மைங்கிறது வந்து அதுக்கு அதுக்கு உரிமை இல்லை அதுக்கு இருமை இல்லை அது அதுக்கு வருங்காலம் கிடையாது அது ஃபேலுடைய எந்த ஒரு வடிவத்திலையும் இருக்க கிடையாது அது இருந்தாலும் என்னது அது வந்து அலுமைங்கிறத ஒரு இஸ்மல் ஃபேலாக வச்சுருக்கிறாங்க ஃபேலுடைய அர்த்தம் இப்போ ஹலும ஹலுமண்ட் எழுதி என்ன செய் ஹலுமண்டா வாருங்கள் வா வான்னு எழுதிக்கலாம் வாருங்கள் எழுதிக்கலாம் அடுத்ததாக இப்படி ஒரு எழுத்து இருக்குது ஹா இந்த ஹா என்பதை நாலு விதமாக சொல்வார்கள் இந்த ஹா தான் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க கிராமரில் இப்படி இந்த மூணையும் போடுவாங்க இது நம்ம ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் ஹ ஹாய் ஹா ஹ இந்த இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு வெறும் ஹா தான் அந்த ஹாவுலையே ஒரு இன்னொரு மூணு ஸ்டைல் என்ன செய்வாங்க கொஞ்சம் சின்ன சேஞ்சு பண்ணி என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க பயன்படுத்துவாங்க இந்த ஹாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஹா என்பது ஹா ஜெய்தன் ஹா ஜெய்தன்னா பிடி இதை வாங்கிக்கே பிடிங்கிறமில்ல ஹா ஜெய்தன் ஜெய்தை பிடி இந்த ஹா ஜெய்தன்று சொன்னாலும் ஜெய்தை பிடிதான் ஹ ஜெய்தன் அதுவும் ஜெய்தை பிடி தான் ஹெய்தன் ஜெய்தை பிடி அப்புறம் அந்த ஹா ஒன்று ஹாய் ஒன்று இருக்கா ஹாய் ஒன்று இருக்குது ஹாய் ஜெய்தன் ஜெய்த பிடி அப்போ இந்த ஹாய் என்பதை வந்து இந்த நாலு வகையாக பயன்படுத்தினாலும் அந்த மூணு வகை வந்து என்ன செய்யாது இல்லை நடைமுறை ஜாஸ்தி கிடையாது தான் நம்ம எங்கே வேற அரிதாக கவிதையில் கவிதையில் வரும் அரிதாக வரும் அதிகமாக வரக்கூடியது இந்த ஹா மட்டும் தான் ஹா மட்டும் நீங்கள் வச்சுட்டாலும் போதும் இந்த ஹாங்கிற ஹாண்டு வர்றது இது என்ன ஃபேல் ஆகிது அப்படின்னு அர்த்தம் செய்கிறோம் ஆனால் அது வினை சொல்லவாக இருக்குது வினை சொல்லுடைய வடிவத்திலேயும் இல்லை வசனிலையும் இல்லை வினை சொல்லு மாதிரியான அந்த வரிசை அமைப்பும் என்ன இல்லை சர்புலையும் இல்லை அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் ஹாங்கிறது அதுக்கு அடுத்தது இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னு கேட்டால் ஃபேலுடைய அர்த்தம் இருக்கும் ஆனால் ஃபேலாக இருக்காது ஹாவும் ஹாவும்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது ஹாவும் ஹாவும் என்று சொன்னால் அதுக்கு இதே அர்த்தம் வாருங்கள் தான் அர்த்தம் இந்த பாருங்கள் ஹாருங்கள்னால் குரானில் கூட ஒரு வசனம் இருக்குது ஹாவுமூ ஹாவு முக்கரவும் கிதாபியா உலம் மதுரிமா ஹிசாபியான்னு வரும்ல அந்த சூறாவில் கூட குரான்லேயும் இந்த ஹாவுமோன்னு வருது ஹாவும் என்று சொன்னால் பிடியுங்கள் வாருங்கள் அந்த மாதிரி அர்த்தத்துக்கு வரும் இந்த குரானில் எப்படி வருது ஹாவும் இக்கரவு ரெண்டையும் சேர்த்ததுனால ஹாவு முக்கரவுன்னு வந்துடுது ஹாவும் பிடியுங்கள் இக்கரவு ஓதுங்கள் என்னுடைய என்னுடைய பதிவேட்டை படித்து பாருங்கள்னு ஒருத்தன் அந்த நன்மை தீமையுடைய லிஸ்ட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பான்ல அதில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் கொடுப்பான் கொடுத்தோன்னு சொல்லுவாங்களாம் அங்கே பாருங்கப்பா என் பதிவேடை பாருங்கள் இருக்கிறவோ கிதாபியா என்னுடைய கித்தாப்பை பதிவேட்டை படித்து பாருங்கள் என்று சொல்லுவானா அப்போ அந்த அந்த மருமையில் ஒருத்தன் புலம்புறதுக்குரிய வசனம் இது இது நமக்கு தேவை என்னது ஹாவமும் இந்த வார்த்தையும் வரும் அதே மாதிரி மக்கா மக்கானக்க மக்கானனா இடம்ன்ற அர்த்தம் கண்டா அர்த்தம் அந்த அர்த்தத்துக்கு உள்ளது இல்லை இது மக்கானுக்கு அப்படி மொத்தமாக உள்ளது மக்கானுக்குங்கிறது அப்படி ஒரு பிரித்து சொல்கிற மாதிரியும் சொல் இருக்குது மக்கான் என்றால் இடம் க என்றால் உனது மக்கானக்கு என்றால் உனது இடம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இந்த சொல் பயன்படுத்தப்படும் ஆனால் இங்கே இப்போ நம்ம பேசுமுல் ஃபேலா பயன்படுத்துகிறது வந்து அது இல்லை மக்கானுக்கு அப்படி மொத்தமாக ஒன்று என்னது அது அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் அங்கே இரு வந்துராத ஒருத்தங்க நிற்கிறான் மக்கானக மக்கானக அங்கே உஸ்புத் அப்படி இரு நெல் அங்கே நின்றுக்கு வந்துராத அப்படின்னு சொல்லுவோம்ல நீ இருக்கும் இடத்துலேயே இருந்து கொள் அப்படின்னு சொல்லுவதற்காக சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் உஸ்புத் மக்கானக்கு என்ன அர்த்தம்னா ஊசு அங்கே நீ இருந்து கொள் சபத்தைன்னா நிலைத்து நிலைத்து விட்டான் அர்த்தம் உசு அங்கே நிலைத்திருன்னு சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்லுவாங்கன்ட்டு கேட்டால் ஒருத்தன் வந்து அங்கேருந்து ஆத்தா கடந்து நீங்கள் வந்துட்டு எங்க அங்கே நின்றுட்டு வர்றேங்கிறான் வந்துடுது அங்கே நில் அங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மக்காணக்கன்று படியில் நிற்கிறான் கீழே இறங்க போகிறான் இல்லை அங்கே ஏறி நீ வரோம் நான் மேலே வர்றேன் நீ ஏன் கீழே வர்ற அப்படின்னு சொல்லுவோம் மக்கானக்க நீ அங்கே ஏறிங்க அங்கே ஏறீங்க இப்படி மாதிரி சொல்கிறது அப்போ நீ அவ அவர் ஒருத்தர் இருக்கிற இடத்துல அவர் இருக்க சொல்வதற்காக வேண்டி மக்கானக்கங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள் இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் உசுபுத்து அங்கே தங்கி கொள் அங்கே இருந்து கொள் என்று அர்த்தம் இது ஒரு இஸ்முல் ஃபேலு தான் அது போக சில சொற்களை வந்து எல்லா சொற்களையும் இல்லை சில சொற்களை வந்து ஃப ஆளி ஃப ஆளி ஃபே ஐனு அழிப்பு லாமும் ஃப ஒரு வசனில் மாற்றுவாங்க அது எதுக்கு மாற்றுவாங்கன்னு கேட்டால் ஏவல் வினைக்கு மாற்றுவாங்க இது ஒரு சொல்லுக்கு மட்டும் உள்ளதில் நிறைய சில சொற்களுக்கு இருக்கிறது அந்த சொல்லை மனப்படம் பண்ணிக்கிறேன்னு இல்லாத சொல்லுக்கு நீங்களாக உண்டாக்கிடக்கூடாது இது என்னென்ன சொல்லுக்கு வருதுங்கிறது லிஸ்ட்டு போட்டு என்ன செய்யணும் அது காட்டுற ஒன்று வந்து நசலை நசலை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நசாலிம்பாங்க நசலைன்னா இறங்கிறான் மேலேருந்து இறங்குறது இருக்குல்ல படியிலேருந்து இறங்குறது வானத்திலேருந்து இறங்குறது மலையிலேருந்து இறங்குறது அந்த மாதிரி இறங்குதல்ங்கிற அர்த்தத்துக்கு நசலை நசலை ஏவல் ஏவல்வன் எப்படி வரும் நசலை இன்சில் இன்சில் இறங்கு அப்படின்னு வரும் இன்சில் சொல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நசாலி நசலைன்னா இறங்கினா நசாலி நசாலி இறங்கிறங்க அப்படின்னு கூப்பிடும்போது என்ன செய்வாங்க நசாலி நசாலியும் வாங்க அப்போ நசாலின்ற ஒரு வசன் இல்லையே இல்லை தான் நசாலிங்கிறது அந்த ஃபேலுடைய வசனில் ஒன்றுலையும் அடங்காது நசாலி நசாலா நசாலுன்னு என்ன செய்யாது சரஃபுலையும் வராது அப்போ இது என்ன அர்த்தம் அர்த்தம் வந்து வினை சொல்லுடைய அர்த்தம் இது வந்து வினய் சொல் இல்லை இது நசாலி அதாவது ஃப ஆலி மாதிரி இருக்கா நசாலிக்கு இப்படி சொல்கிறாங்க நசாலி மாதிரி உள்ள சொல்லு தராக்கி தராக்கின்னா தரக்கை என்றால் ஒன்றை அடைந்தான் என்னது அடைந்து கொண்டான் ஊரை அடைந்தான் கல்வி அடைந்தான் பணத்தை அடைந்தான் ஒன்றை அடைந்து கொண்டான் என்பதற்கு தரக்க அப்போ தரக்கை எதிருக்குன்னா அடைவான் உதுருக்கு அடைந்து கொள் கல்வி அடைந்து கொள் செல்வத்தை அடைந்து கொள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் உதுருக்கு என்று சொல்லணும் உதுருக்குங்கிறது சொல்கிறதுக்கு பல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தராக்கிங்கிறாங்க ஆலி மாதிரி மாற்றுறாங்க இந்த இதை மாத்தினாலும் கத்த உள்ள கதாபி கூடாது விலங்குறது அவன் சொன்ன நம்ம சொல்லணும் இந்த இந்த விஷயம் வந்து எந்த சொற்களை அப்படி சொல்லுகிறானோ அந்த சொற்களோடு நிறுத்திக்கிறணும் இது வந்து சட்டப்படி உள்ளது கிடையாது சட்ட ரூலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுக்கு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அது மாதிரி உள்ளதெல்லாம் பொருத்திக்கிடலாம் இது வந்து ரூல் படி உள்ளது கிடையாது குறிப்பிட்ட சில சொற்களை இப்படி பயன்படுத்துகிறார்கள் அதே மாதிரி அந்த சொல்லை தவிர வேறு சொல்ல நீங்கள் இப்படி செஞ்சிடக்கூடாது சரியா அப்போ நசலவில் இருந்து நசாலி என்பார்கள் அதுவும் இஸ்முல் ஃபேல் தான் ஃபேலுடைய அர்த்தம் ஆனால் இஸ்மாக இருக்குது தராக்கி என்பார்கள் தரக்கவுலேருந்து தராக்கி அடைந்து கொள் அப்படிம்பாங்க ரெண்டு அதே மாதிரி வந்து நல்லாரி நல்லறன்னா கவனித்தான் பார்த்தான் சிந்தித்தான்கிற அர்த்தம் இருக்குது நல்லற அப்போ நல்லற என்ன கவனித்தான் சிந்தித்தான் பார்த்தான்ற அர்த்தம் இருக்குல்ல அதில் ஏவழிவன் எப்படி வரேன் உந்தூர் சிந்தி பாரு அப்படின்னு சொல்லுவோம் இந்த உந்துர்ன்னு சொல்கிறது போல் என்ன செய்வா உந்தூர்ன்னு சொல்லுவாங்க அது இது இல்லைன்ற அர்த்தம் இதுவும் இருக்குது உந்தூர் என்றும் சொல்லலாம் அதோடு சேர்த்து நல்லாரி கவனி கொஞ்சம் கொஞ்சம் பாரு பாரு என்று சொல்வதற்கு என்ன செய்வாங்க நல்லாரி என்று சொல்வார்கள் இது வந்து ஃபேலுடைய எந்த வசனையும் இல்லை ஆனால் ஃபேலுடைய அர்த்தத்தில் இருக்கிறது ஏவல் வினையுடைய அர்த்தத்தில் இருக்கிறது நல்லாரிங்கிறது அதே மாதிரி வந்து மண ஐ ஐ என்றால் வந்து தடை செய்கிறது தடுத்தான் மனா என்னது தடை செய்தான் தடுத்தான் அப்படின்னு அர்த்தம் மண அவலருந்து இருந்து நா தடு மண இருந்து ஏவல் வேணும் எப்படி வரும் இம்நா தடுப்பாயாக தடுத்து விடுன்ற அர்த்தம் வரும் இம்னான்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மனா இம்னான்னு சொல்லுவாங்க ஜாஸ்தியாகவே சொல்லுவாங்க மணஆி மண ஆகினா தடுத்துருன்னு சொல்லி என்ன செய்வாங்க பேசும்போது மணாயிங்கிற மாதிரியும் பயன்படுத்துவார்கள் எல்லாம் ஃப ஆலி மாதிரி இருக்குவாங்க ஃப ஆலி நசாலி தராக்கி மனா ஆகி அதே மாதிரி இன்னொன்று வந்து தராக்கி முதல் சொன்னது தராக்கி தாலு இது வந்து தே தே என்ன செய்கிறாங்க தராக்கின்னு சொல்கிறாங்க தராக்கின்னா என்னது தரக்கன்னா விட்டான் அடுத்தோம் தரக்கன்னா விட்டு விட்டான் ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டுடுறான்ல அதுக்குரிய சொல் என்ன தரக்க தரக்கூடாது ஏபல் சொன்னால் எப்படி சொல்லணும் உத்ருக் விடு விட்டுரு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உத்ருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தராக்கி உற்றுன்ற அர்த்தம் உத்துருக்கும்றுக்கும் சொல்லலாம் தராக்கியும் சொல்லலாம் அது மா தான் இந்த தான் என்ன அந்த ஃபாலின்னு மா வரும் இது இதுவும் என்னது இசுமல் ஃபேல் இது வந்து நான் இதுக்கு பிறகு எதையாவது சொல்லுவோம்ல வெற்று எதை வெற்றுன்னு சொல்லணும் நெசப்பு செய்யணும் அது தனி விஷயம் அதுக்கு அடுத்தது இப்போ சொன்னது பூராவுமே வந்து ஏவலாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க இப்போ சொன்ன எல்லாமே அதாவது தராக்கி விட்டு விடு ஏவல் வினை அதே மாதிரி இம்னது தடுத்து விடு அதுவும் ஏவல் வினை அர்த்தம் உந்தூர் பாரு ஏவல் வினை உதுருக்கு அடைந்து கொள் ஏவல் வினை அப்போ நசாலி இஞ்சில் இறங்கு ஏவல் வினை அங்கே தங்கிற மொக்காடகு உசுப்புத்து ஏவல் வினை அதே மாதிரி பிடியுங்கள் ஏவல் வினை அதே மாதிரி வாருங்கள் ஏவல் வினை அப்போ இப்போ இது வரைக்கும் படித்தது புறாமல் என்னவாக இருந்துச்சு வந்து ஏவல் வினையாக தான் இருந்துச்சு இந்த ஏவல் வினையாக வரும் பொழுது எதுக்காவது அதுக்கு மஃபூல் சொல்ல தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஃபேலில் வந்து மஃபூல சேர்த்தா நெசப்பு செய்வோம்ல செய்தும் அம்ரன் செய்து அம்ரை அடித்தாண்டுறோம்ல இந்த அம்ரனுங்கிற நசப்பு செய்கிறோம்ல எதுக்கு செய்கிறோம் மஃபூலுக்கு செய்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேல்களுக்கும் என்ன வரும்னு கேட்டால் மஃபூல் மாதிரி வரும் வந்தால் என்ன செய்யணும் வந்தால் நெசப்பு செய்யணும் வராமையும் போயிடும் வந்தால் நசப்பு செய்யணும் உதாரணமாக வந்து நசாலி இறங்குங்கிறோம் இதுக்கு மப்பு தேவையில்லை இறங்குறதுக்கு மப்பூல் தேவையில்லை அதே நேரத்தில் வந்து அடைந்து கொள்னா தேவைப்படும் எதை அடைந்து கொள்ளு தராக்கி ஈழ்மண் இல்மை அடைந்து கொள் தராக்கி மாலன் செல்வத்தை அடைந்து கொள் அது தேவைப்படும் அடைகிறதுன்றதுக்கு அது மாதிரி நல்லாரி பாருன்ட்டு சொல்கிறோம் பாருன்னா எதை நல்லாரி குத்துமண் கு கித்தாப்புகளை பார் நல்லாரி சமா வானத்தை பார் எதை ஒன்று பார்க்க சொல்லுவோம்ல அதுக்கு நெசவு செஞ்சிடணும் அது மாதிரி மனாயி தடு எதை தடுக்க சொல்கிறீங்களோ அதை வந்து என்ன செய்யணும் நெசவு செஞ்சு படிக்கணும் மஃபூல்னு அடிப்படையில் தராக்கி விட்டுரு எதை விட்டுரு எதோ உன விடுவீங்களில் அப்போ தராக்கின்னா விட்டு விடு கெட்ட பழக்கத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லி வந்தாருந்தான் என்னது வந்து தராக்கின்னு போடுவாங்க அது நெசவு செஞ்சு சொல்லணும் இதெல்லாம் அப்படி உள்ளாடிச்சா அதுக்கு அடுத்தது வந்து இது நம்ம ஆமில் கணக்கில் உள்ளதில் முடிஞ்சிருச்சு என்ன கேட்டால் நசபு செய்கிற லிஸ்ட்டு தானே இருக்கிறோம் ஆமில்களில் நசபு செய்யக்கூடிய இஸ்முல் ஃபேல்களை படிக்கிறோம் நசபு செய்கிற விஷயம் வந்து ஏவல் வினைக்கு தான் வரும் சென்ற கால வினையாக வச்சுன்னு வைங்களேன் அதுக்கு நெசபு செய்யாதுல்ல அந்த அர்த்தம் தரக்கூடிய சொற்களும் இருக்கிறது இது இந்த இஸ்முல் ஃபேல் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர அமலுக்கு இல்லை அமல் வந்து நசப்பு இது செய்யாது இது இது இப்போ இப்போ சொல்லக்கூடிய இஸ்முல் ஃபேலாக என்னென்று கேட்டால் சென்றான் போனான் அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடியது அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய சென்றகால வினையுடைய அர்த்தம் தரக்கூடியதாக இருந்தால் அது இஸ்முல் ஃபேலாக இருந்தாலும் பின்னாடி வர்ற சொல்லுக்கு நெசபு செய்யுங்கிற சொல்கிறாங்கல்ல அந்த பட்டியலில் இது வராது ஆனால் இஸ்முல் ஃபேல் பட்டியலில் வரும் அதில் ஒரு சொல் என்னென்னு கேட்டால் ஹை ஹாத்த ஹை ஹாத்தன்னா ரொம்ப தூரமாக போய்விட்டு தொலைவாக போய் விட்டது ஹை ஹாத்த ஹை ஹாத்த லிமா தோதுன் குரானில் கூட வருது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஹை ஹாத்த ஹை ஹாத்த என்றால் ரொம்ப தூரமாகிவிட்டது பவுத பவுதான்ற அர்த்தம் ஹை ஹாத்தன்னா ஹை ஹாத்த ஜெய்துன் பவுத ஜெய்துன் ஜெய்து ரொம்ப தொலைவாக போயிட்டான் ஜெய்துங்கிற நம்மளோட்டு போயிட்டே இருக்கிறான் ஒரு அளவு போகிற வரைக்கும் கண்ணுக்கு தெரிவான் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக தெரியிற அளவுக்கு போயிட்டான்னு சொல்லுவோம்னா அப்படி செய்வோம் ரொம்ப தொலைவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ரொம்ப தொலைவுக்கு போயிட்டான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை பயன்படுத்துவாங்கன்னா ஹைஹாத்த ஜெய்துன் ஜெய்து வெகு தொலைவுக்கு சென்று விட்டான் பௌத பௌத்தனா தூரமாகி விட்டான்ற அர்த்தம் இப்போ வந்து ஹைஹாத்தங்கிறது காலத்தினுடைய அர்த்தம் ஆனால் கால வினை மாதிரி இருக்குதா ஃபால மாதிரி இருக்கா ஃபைல மாதிரி இருக்கா எது மாதிரியும் இல்லை அப்போ இதுவும் இஸ்மல் ஃபேல் தான் ஆனால் நசப்பு செய்கிற பட்டியல் கிடையாது நசப்பு செய்கிறது ஏவலாக இருந்தால் தான் நசப்பு செய்யும் சரி அதே மாதிரி சர் ஆன ஹை ஒன்று சர் ஆன சரான ஃபாஸ்ட்டாக வேகமாக போனான்னு அடுத்தோம் விரைந்தான் அதுக்கு சொல்கிற வார்த்தை என்னது விரைந்தான் சர் ஆன என்றால் விரைந்தான் சர் ஆன ஜெய்துன் ஜெய்து நம்ம விரைவாக போகிறான் விரைவாக போகிறாங்கல்ல சுமத்தா ஆடி ஆடி நடக்காம அசைஞ்சு அசைஞ்சு நடக்காமல் வேகமாக போகிறான்னு வைங்களேன் ஓட்டத்துக்கு மா ஓட்டத்துக்கு மாதிரி நடக்கிறான் ஓட்டம் மாதிரி நடக்கிறான்னு வைங்க அதை என்ன செய்வோன்னா சர்வா விரைந்தான்னு சொல்லுவோம் அந்த சர்வான்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க என்று கேட்டால் சர்வாவும் சொல்லுவார்கள் அதுக்கு பதிலாக இதையும் சொல்வார்கள் சர் ஆன சர் ஆன என்றால் அதாவது சர் ஆன செய்தும் இந்த வருது சர் ஆன ஜெய்துன் ரொம்ப தூரத்துக்கு போய்விட்டான் ஜெய்தான் சர் ஆன செய்தும் செய்து வந்து விரைவாக போய்விட்டான் விரைந்தான் அது சர்வா சர ஆனண்ட் இருக்கிறது சர்வா என்கிற பவுலுங்கிற வசனில் உள்ள சருவாங்கிற சொல்லுடைய அர்த்தத்தில் அடங்கியிருக்கிறது இது ஒரு இது ஒரு இஸ்மல் ஃபேலு இதுக்கெல்லாம் மஃபூல் வராது அவன் விரைந்தான் மஃபூல் தேவைப்படாமல் படாது நசுப்பு வராது ஃபேல் மாதிரி வச்சு சர ஆன செய்தும் ஃபாயில் மாதிரி கொடுத்துட வேண்டியது அதே மாதிரி இப்படி ஒரு சொல் இருக்குது வஷ்கான விஷ்கான உஷ்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்படவே மாட்டீங்க நானும் இந்த மாதிரி ஒரு சொல் பயன்படுத்தின மாதிரி இதை பார்க்கவே இல்லை கிராமத்தில் எழுதி வச்சுருக்குறாங்க ஏதாவது கவிதையில் எதிர்ப்பாங்க இந்த காலத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது கவிதை புத்தகங்களில் இப்படியான ஒரு சொல் இருப்பதாக நினைஞ்சிருப்பாங்க ரொம்ப 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 அரிதாக உள்ள ஒரு விஷயம் இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்குது பஸ்கான் என்று சொல்லுவார்கள் விஷ்கான் என்று சொல் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதிக புழக்கம் இல்லாதெல்லாம் அந்த குழப்பமே வரும் எப்போவுமே எப்போவுமே வஸ்கான் என்று சொல்லலாம் விஸ்கான்னு சொல்லலாம் உஷ்கான்னு சொல்லலான்னு போட்டாங்க என்ன அர்த்தம் இது புழக்கத்தில் இல்லை புழக்கத்தில் இருந்தால் ஒரே மாதிரி எல்லோரும் என்ன செஞ்சுருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கும் புழக்கமே இல்லாமல் எழுத்தில் கொடுக்கும்போது ஒருத்தனை செய்யுமா ஜேர் ஜபர்லாம் கிடையாதுல்ல அதை வஷ்கானான்னு படிப்பான் இன்னும் ஒருத்தவன் விஷ்கானான்னு படிச்சிருப்பான் இன்னொருத்தன் உஷ்கானான்னு படிச்சிருப்பான் படிச்சுட்டு அவமா அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் செய்யுமா பயன்படுத்திட்டு வருவான்னா அதனால மூணு விதமாக வந்துடுது ரொம்ப ரொம்ப பயன்படுத்துகிற சொல்லா இருந்தால் அது ஒரே முறையில் தான் இருக்கும் அரிதா உள்ளது தான் இந்த மாதிரி வேறு வேறுபாடுலாம் வரும் வஷ்கான விஷ்கான உஷ்கான மூணில் எதோ வேணாலும் சொல்லலாம் அதுவும் வேகமாக சருவான்ற அர்த்தம் ஒஸ்கானை செய்து வேகமாக போயிட்டான் இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க இதெல்லாம் நீங்கள் நானே இது வரைக்கும் இது இந்த ஒஸ்கானை இடம்பெற்ற ஒரு ப ஒரு ஒரு கவிதையோ ஒரு புஸ்தமோ நான் பார்க்கவே இல்லை வணங்குதா நீங்களும் நீ நீங்களும் பார்ப்பீலான்னு தெரியல அப்படி இருந்தால் எங்கேயாவது நூல்களில் இல்லை இலக்கியங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஒஸ்கானை விஸ்கான உஷ்கானன்னு போட்டிருக்கிறாங்க இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சரு ஆ சொன்னோம்ல அந்த அர்த்தம் தான் சர்வானை ஃபாஸ்ட்டாக போனான் வேகமாக போனான்ங்கிற அர்த்தம் இது ஒரு சொல் அதே மாதிரி வந்து பத்து ஆனை பத்து ஆனை இல்லை புத்து ஆணை ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க அதாவது அதுக்கு நேராக ஆப்போசிட் அர்த்தம் அதாவது சுலோவாக போகிறது ஆடி அசைஞ்சு போகிறது தாமதமாக அதாவது சுலோவாக என்னது மெதுவாக வேகம் இல்லாமல் போகிறது பத்துவா செய்துனா செய்து வந்து ரொம்ப மெதுவாக மெதுவாக நடக்கிறான் செ மெதுவாக அர்த்தம் இந்த மெதுவாகன்னு சொல்கிறோம்ல வேகத்துக்கு எதிர்ப்பதை வந்து மெதுதானே வேகமாக போனால் மெதுவாக போனாங்கிற அந்த மெது அந்த மெதுவாக தாமதமாக அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும் பத்துவான்னு ஒரு சொல் இருக்கிறது சென்ற கால வினையில் அந்த பத்துவ சொல்லாமல் என்ன செய்வாங்கன்னு அதை அதையும் சொல்லிக்கிருவாங்க அதோட பத்து ஆண் என்று சொல்வார் பத்து ஆணை ஜெய்துன் செய்து ரொம்ப இல்லை சுலோவாக போயிட்ருக்குறான் புத்து ஆணை செய்துன் என்றும் செய்வார்கள் சொல்வார்கள் அப்போ சத்தான சத்தான என்றால் வந்து இப்போ சேர்ந்து ரெண்டு சேர்ந்து இருக்கிறாங்க பிரிஞ்சுட்டாங்க சத்தானை என்றால் பிரிந்தான்ற அர்த்தம் பிரிந்தான்கிற சொல்லுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணும்ல பிரிந்தான்ண்டு எந்த பாஷையில் சொன்னாலும் அரபியில் இல்லாமல் தமிழில் ஆங்கிலத்தில் கூட சொல்லுங்களேன் பிரிந்தான்னு சொன்னீங்கன்னா ஜெயிது பிரிந்தான்டா எதாவது அர்த்தம் இருக்குமா செய்து மட்டும் இப்படி பிரிவான் பிரிவிற்கு ரெண்டு பேர் வேணும்ல அப்போ இந்த சத்தான என்பதற்கு பிரிந்தான்ட அர்த்தம் இதுக்கு வந்து ரெண்டு ஃபாயில் வரணும் எப்படி சத்தான செய்தும் வா செய்தும் ஜெய்தும் அம்ரும் பிரிந்தார்கள் அது இல்லாட்டி மீனிங்லாம் போயிடுமா ஜெய்து பிரிந்தான்டா அது இப்படி பிரிய முடியும் ரெண்டு பேர் பிரிகிறதுக்கு ரெண்டு இருந்தால் தான் பிரிதல் வரும் சேர்ந்தால் தானே பிரிதல்ங்கிற வரும் சேருவதற்கு ஒன்று இப்படி சேர முடியும் அப்போ சத்தான என்பது வந்து அர்த்தம் இதற்கு என்ன வரணும் ரெண்டு பேர் பின்னாடி குறிப்பிடப்படும் எனக்கு தான் ரெண்டு பேரை குறிப்பிட்டு ரெண்டுக்குமே ரவ செஞ்சு சொல்ல உடனே ஃபாயில் மாதிரி உதாரணமாக சத்தான ஜெய்துன் வாம்ருன் சத்தான ஜெய்துன் வாம்ருண் ஜெய்தும் அம்ரும் பிரிந்தார் சத்தானு கண்ணம் போட்டிருக்கு இஃப்தரக்கரக்கண்ண பிரித்தான் இஃப்தரகண்ண பிரிந்தான் இஃப்தரக ஜெய்துன் வாம்ருன் ஜெயிதும் அம்ரும் பிரிந்து கொண்டனர் நண்பராக இருந்திருப்பாங்க அதில் தொழிலில் பங்காளியாக அறந்திருப்பானுவோ ஏதோ ஒரு விஷயத்தில் தம்பியாக கூட இருந்திருப்பாங்க பிரிஞ்சுட்டாங்க அப்போ அந்த மாதிரி சேர்ந்து இருந்த ஆளுக்கு பிரிஞ்சாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வார்த்தை என்ன இஃப் தரக்க ஜெய்துன் வாம்ருண் அப்படி சொல்லாமல் அதுக்கு பதிலாக சத்தானன்னு போட்டிருவாங்க சத்தான ஜெய்துன் பாம்பருண் ஜெய்தாம்பரம் பிரிந்து விட்டார்கள் இதுகளெல்லாம் ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தப்படும் குறைவாக என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறது இதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம படித்ததுக்கு பேர் வந்து இஸ்முல் ஃபேல்னு படிச்சிருக்கோம் இஸ்முல் ஃபேல் இஸ்முல் ஃபேல்னு சொன்னால் அர்த்தம் வந்து ஃபேலுடைய அர்த்தமாக இருக்கும் அந்த சொல் இஸ்மாக இருக்கும் அப்படி உள்ளதுக்கு இஸ்மல் ஃபேல்னு வச்சுட்டாங்க அந்த இஸ்மல் ஃபேனில் வந்து கித்தாப்புகளில் நாலு தான் குறிப்பிட்டிருப்பாங்க நாலு அல்ல நிறைய கூட சொல்லணும் நம்பிட்டுருக்குது நிறைய இஸ்மல் ஃபேல்கள் இருக்கிறது அது அந்த அந்த கித்தாப்புகளில் அந்த வார்த்தைகள் வருமோ நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கு என்ன சர்ஃபு இந்த சொல் ஏவல் வினைக்கு அர்த்தம் செய்யப்பா ஏவல் வினைக்கு சர்ஃபு செய்யுன்னு கேட்டால் உங்களுக்கு செய்ய முடியாது அப்போ என்ன செய்யணும் அதுக்கு பதில் அது இஸ்முல் ஃபேலுங்க அது சர்ஃபுலாம் வராது சர்ஃபு வராமலே ஏவல் பண்ணையுடைய அர்த்தம் வந்துடும் சொல்லணும் அதுக்காக நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் அது யூஸ் ஆகுங்கிறத வளைக்கணும் அதுக்கடுத்து கவனிக்க வேண்டிய ஆமில்களில் அடுத்து கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால் நாக்கிசான வினைச்சொல் நக்க குறைந்தான் குறைத்தான் நாக்கிசத்துனா குறைவானது வினைச்சொல் குறைவான குறைவுடைய உனை வினைச்சொல்னு பேர் வச்சிருக்கிறாங்க இப்படி சில பேல்கள் இருக்கிற நம்ம எல்லா ஃபேல்களுமே நாக்கிசு கிடையாது தாமானது தான் எல்லா வினை சொல்லுமே நான் சிறையில் தரப்ப அடிமையாக கத்தலை பத்தகாண்டுக்கு எதை சொன்னாலும் சரி அதில் உலகத்தில் உள்ள அத்தனை வினை சொற்களுமே ஆனது தாம் என்றால் முழுமையானது அதுக்கு முழுமையான ஒரு அர்த்தம் வரும் பத்தகாண்டு அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு அர்த்தம் சொல்லுவீங்க அந்த அர்த்தம் அது முழுசாக கிடச்சி போயிடும் அ அந்த மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் அப்படி இல்லாமல் சில வினை சொற்கள் இருக்கும் அதுக்கு என்ன இருக்காது அதுக்கு அர்த்தம் இருக்காது அந்த மாதிரி இருந்து முழு அர்த்தம் இருக்காது அப்படி இருந்தால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நாக்கிஸான ஃபேலு குறைவு படத்த ஃபேலு பண்மையாக சொல்கிறா இருந்தால் அஃபோ ஆலுன் நாக்கிஸா ஒத்த ஒத்த ஃபேலுக்கு சொல்வதாக இருந்தால் ஃபேலும் நாக்கிஸ் அது வந்து நான் நாக்குசான ஃபேலு என்று சொல்வார்கள் இப்போ குறைவானதுன்னு எப்படி என்று சொன்னால் இதில் மொத்தம் இது மாதிரி வந்து பதிமூணு இருக்குங்க இது மாதிரி எத்தனை இருக்கு பதிமூணு சொல் இருக்குது நாக்குசான ஃபேலு அந்த பதிமூணில் ஒன்று தான் காண இதை பல தடவை நம்ம சொல்லிவிட்டோம் காணுன்ட்டு இந்த காணுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால் காண செய்துன் செய்து ஆகிவிட்டான் முழுமையாச்சா என்னவன் ஆயிட்டான் ஏதாவது விளங்குமா என்னவும் ஆயிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்கிறத கேட்குறவனுக்கு புரியுமா புரியாதவன் என்னவொன்னு ஆயிருக்கிறான் தான் சொல்ல வர்றீங்க காண செய்துன் செய்து ஆகிவிட்டான் சாலிகன் கெட்டவன் தெரிஞ்சிக்கிட்டு இருந்தான் இப்போ கொஞ்சம் திருந்தி கிருந்தி வாழ்கிறான் அப்போ என்ன செய்யணும் காண செய்தும் சாலிகன் ஜெய்து சாலிகா ஆகி நல்லவன் ஆகிட்டான் நல்லவன் ஆகிட்டான்னா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தான் கெட்டு போய் கிடந்தான் அப்போ அந்த காணங்கிறது வந்து ஜெயிது ஆகிவிட்டான் மட்டும் சொன்னால் அதுக்கு மீனிங் இல்லை ஜெய்து கெட்டவனாக ஆகிவிட்டான் நல்லவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல் நல்லவன் அந்த ஆகன்னு போடுறீங்கல்ல அந்த ஒரு விஷயத்தை போட்டால் தான் அது முழுமை பெறும் இப்போ காணவுக்கே ஒரு முழு அர்த்தம் இல்லை காண செயன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே கிடையாது அதனால அது நாக்கு சிங்கிறாங்க இது என்னது ஃபே இது ஃபேல்ட் இது வந்து எல்லாமே வரும் இந்த காணவில் என்ன வரும் காண காணா காணு காணத்து காணத்தா குன்ன குண குண்த்துமா குற்றும் குந்தி குண்த்துமா குத்து தான் குண்த்து குன்னாண்டு சர்வு புல்லாக வரும் அதே மாதிரி காணங்கிறது கவனங்கிறது ஃபாலுங்கிற வசனில் இருக்கிறது ஃபேலுடைய வசனலாம் இருக்கிறது அதுக்கு வருங்காலம் வரும் எணு எணு எக்குணுன்னு தக்குணு தக்குணான் எ குன்னண்டு வரும் அதுக்கு வந்து ஏ ஏவல் வினை வரும் குண் கூணா கூணு கூணி கூணா குன்னண்டு ஏவல் வினை வரும் படர்க்கை ஏவல் வரும் இல்லைய கு இல்லை கூணாலி ஏ கூண் இல்லையே இல்லை வரும் அது மாதிரி லாயக்குண் லாய கூணா லாய சொல்லி நகி விளக்கல் எல்லாமே வரும் காயினுன்று இஸ்மல் பாயில் வரும் அப்புறம் மக்கு உன்னு மஃபோல் வரும் மக்கானுன் இஸ்முல் மக்கானுக்கு மக்கான் மக்கானுக்கு இது இருந்தால் வந்துச்சு காணவுடைய காண என்பதனுடைய இஸ்முல் மக்கான் தான் மக்கானுங்கிற சொல்லு கணான் காணான்ண்டு ஆனான் மக்கானு ஆகுமிடம் அந்த இடத்தை குறிக்கிறதுக்கு மக்கான்டு வருதா இல்லையா எல்லாமே வரும் காணவுல வந்து சரஃபுடைய அனைத்தும் வரும் குறைன்ட்டு எதனால் சொல்கிறோம்னு கேட்டால் மீனிங்கில் குறை சொல் அமைப்பில் குறை இல்லை காலம் காலம் மாதிரி பாலம் மாதிரி நிறைய சொற்கள் இருக்கிறது அந்த மாதிரி வகையில் காணோன்ட்டு ஆகிட்டு போயிடலாம் ஆனால் காணவில் எண்ணத்தினால் அது குறைபாடுங்கிறமுடா அது மீனிங்கை பார்க்கும்போது செய்தி ஆகிட்டான் இன்னும் ஆகிட்டான் என்னவோ ஆகிட்டான்ல சொல் அதையும் தான் ஒருத்தனுக்கு செய்தி வழங்குமே தவிர அதை சொல்லுறோன்னா செய்தி வழங்காது காணவே முழுமையான ஒரு பொருளை தரவில்லை ஆனால் லரப செய்துன்னா செய்து அடித்தான் ஓ அடித்தான்னு ஒரு முழுமையான அர்த்தம் என்ன செஞ்சாங்கிறத சொல்லிவிட்டீங்க நசர செய்தும் செய்து உதவி செஞ்சான் செய்து செஞ்ச வேலை என்ன உதவி அப்போ காண செய்தும் செய்து செஞ்ச வேலை என்ன ஒன்றுமே இல்லை செய்து ஆகிட்டாங்கிறக்கீங்க அப்போ செய்து என்ன வேலையை செஞ்சான் அது இல்லை அப்படி என்ன வேலை செஞ்சான்னு தெரியாததுனால தான் இந்த ஃபேலுக்கெலாம் என்ன பேர் இந்த பதிமூணு வரப்போகுதில்லை இந்த பதிமூணுக்கு என்ன பேருன்னு கேட்டால் நாக்கிசான சாண ஃபேல்னு இது குறித்து கூடுதல் ஒருத்தன் சேல செய்வோம் நாளைக்கு பார்ப்போம்